சரிகமா கார்வா மினி தமிழ். அது என்னன்னா, நான் வாடகை வீட்டுல இருக்கேன்னா அந்த ஓனர் வீட்டுலதான் வேல்யூ பாக்குறேன். நான் இப்படி தனியா இருக்கிறத பாத்துட்டு அந்த வீட்டு ஓனரும் அவரோட அவரோட ரெண்டு பசங்களும் சேர்ந்து என்ன என்ன அழாதீங்கம்மா, அழாதீங்க. என்னால தாங்க முடியல சார். நீங்க அழுதா என் மனசு வலிக்குதுமா. அந்த அயோக்கியனுங்களோட அட்ரஸ், போன் நம்பர், டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ராத்திரி நான் சொல்ற இடத்துக்கு என்ன வந்து பாருங்க. அவனுக்கு மேல கேச போட்டு உள்ள தள்ளிடுறேன். நீங்க அழாதீங்கம்மா. என்னால முடியாது சார், என் மானு போயிடும். எனக்கு இப்படி வாழ பிடிக்கல சார். நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். தற்கொலை பண்ணிக்கிறேன். யோகிய ராஸ்கல், நீ அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துவியா? அப்புறம் உன் கிட்ட இருந்து என்ன யார் காப்பாத்துறது? பவானி, பவானி, என்ன ஒரு சூப்பர் ஆக்டிங், நல்லா நடிச்சனா. வாவ், பா, நீ எங்களையே ஏமாத்திட்ட. ஆமா, ரொம்ப நாளாவே. அது என்னன்னா, ரொம்ப நாளாவே எனக்கு இப்படி நடிக்கணும்னு ஆசை, அது இன்னைக்கு நடிச்சிட்டேன். கட்டையில போறவன் சந்திச்சு ரெண்டு நிமிஷம் கூட ஆகல, என் மேல இப்படி இப்படி கை வைக்க வந்தான். கவலையே படாத, இந்நேரம் அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கணுமோ அது கிடைச்சிருக்கும். நல்லா கிடைக்கட்டும். சரி, சந்திரகாந்தா மேடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சொல்லு சந்திரா. மேடம், நீங்க அனுப்பின ஆளுங்க வந்து அந்த வக்கீல் பாபுவை தூக்கிட்டாங்க. வெரி குட். எந்த அசம்பாவிதமும் நடக்கல. இல்ல மேடம். ஓகே, மத்ததை ஆளுங்க பாத்துப்பாங்க. யூ டோன்ட் வரி. ஓகே மேடம். என்னமா ஆச்சு? அப்பா, அந்த வக்கீல் பாபுவை போலீஸ் தூக்கிட்டு போயிடுச்சு. நான் அங்க இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அம்மா, நீங்க கேட்டு ஃபைல் கிடைச்சதா? அந்த நீதி தேவதை சார்பா நீங்களாம் இருக்கும்போது கிடைக்காம போயிடுமா? பாவம், உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம். சாரி. ஆமாப்பா, எங்களை மன்னிச்சிடுங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. என் குழந்தைக்கு அதோட அப்பா கிடைச்சாருன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். இது பாருங்கம்மா, கவலையே படாதீங்கம்மா, நல்லதே நடக்கும், நியாயம் கிடைக்கும். சரி, எனக்கு கோர்ட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க கார் கிட்ட வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துறேன். வர. அவசர மனுவை ஏத்துக்க முடியாது. இந்தாங்க வடை எடுத்துக்கோங்க, வடை எடுத்துக்கோமா? இல்லையா, வேணாயா? சூடா இருக்குமா? சூடா இருக்கு. சரி. சந்திரா, ஏய், என்னாச்சு? கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஒரு ஹாஃப் அவர்ல கூப்பிடுறேன். நாங்க வெயிட் பண்ண சொன்னாங்க. சரி. ரொம்ப சந்தோஷம். ஏய், சந்திரகாந்தா மேடம் தான் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். சந்திரா, வக்கீல் பாபு எங்க கஸ்டடிக்கு வந்தாச்சு, கவலைப்பட வேண்டாம். ஓ, சூப்பர் மேடம். மேடம், இங்கேயும் லேக்கா கேஸ ஃபைல் பண்ணிட்டா? ஒன் செகண்ட் மேடம். லேக்கா, மேடம் பேசுறாங்க. ஹலோ மேம். லேக்கா, கங்கிராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ மேடம், எல்லாம் உங்க ஆதரவு தான். உண்மைக்கு எப்பவும் பவர் ஜாஸ்தி. தேங்க்யூ. ஓகே, டெல் மீ வாட் இஸ் ஹேப்பனிங். மேடம், நான் வந்து வசுந்தரா அம்மா போட்ட ஃபோர்ஜரி சிக்னேச்சர் டாக்குமெண்ட்டை
ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்துட்டேன். அவர் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அது வசுந்தரா அம்மாவோட சிக்னேச்சர்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டா இந்த கோர்ட் இந்த கேஸை ஏத்துக்கும். அவருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத லேக்கா. ஆமா, அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் எப்ப வருவாரு? இப்ப வந்துருவாரு கொஞ்ச நேரத்துல. ஓகே, குட். கவலைப்படாத, நீ ஜாக்கிரதையா இரு, எல்லாமே நல்லபடியா நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ. அம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துட்டுமா? சரிங்கய்யா. சரி. அக்கா, நாங்க ரெண்டு பேரும் டீ வடை எல்லாம் சாப்பிட்டோம், உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? இங்கதான் கடை. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பவானி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு. அது வந்துட்டாரு. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க ஃபைல்லாம் செக் பண்ணிட்டேன் மேடம், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் மேடம். டிவோர்ஸ் பேப்பர்ல இருக்கிற சிக்னேச்சரும் உங்க சிக்னேச்சரும் மேட்ச் ஆகல. ஆமா சார், அது ஃபோர்ஜரி சிக்னேச்சர் தான். எஸ், அது இவங்களோட சிக்னேச்சர் இல்ல மேடம். இருந்தாலும் என்ன சார், சொல்லுங்க. என்னால உடனடியா ரிப்போர்ட்ஸ் தர முடியாது மேடம். சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அத கம்ப்ளீட் பண்ணிட்டு கொடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும். ப்ளீஸ் சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கேஸ் பத்தின ப்ரிலிமினரி ஹியரிங் இருக்கு. நான் அந்த ஆதாரத்தை வச்சு தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இல்ல மேடம், ஐ அம் சாரி, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சார், இந்த கேஸ் கோர்ட்டுக்கு கொண்டு வரதுக்கே நிறைய ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களே மேடம். பிராக்டிகலா ப்ராப்ளம் இருக்கு மேடம், அதை தான் சொல்றேன். சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்களே, நீங்களே வந்து ஜட்ஜி கிட்ட கிளியரா சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொடுக்கலாம். சரி மேடம், நான் கண்டிப்பா வந்து சொல்றேன், கவலைப்படாதீங்க. இருக்கும்போது இந்த மனு ஷெட்யூல்ல இல்ல அப்படின்னு சொன்னாலும், இது ஒரு கோர்ட்டு தீர்ப்பு மீதான விசாரணைங்கிறதுனால இத அவசர விசாரணையா எடுத்துக்கிறேன். This is preliminary proceedings. உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம், சொல்ல வந்தத கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. Your Honor, என் பேர் லேகா. எனக்கும் சபரிங்கிறவருக்கும் கல்யாணம் நடந்தது. சில மனக்கசப்புகளால எங்க திருமண வாழ்க்கை முறிஞ்சது. எங்களுக்கு கோர்ட் விவாகரத்து கொடுத்தது, ஆனா நான் மனப்பூர்வமா விவாகரத்து கேட்கல. என்னோட வளர்ப்பம்மா வசுந்தரா சில குழப்பங்களை ஏற்படுத்தி, முக்கியமா அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல எனக்கே தெரியாம அவங்களே என் கையெழுத்து ஃபோர்ஜரியா போட்டுட்டு எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. கோர்ட்ல நான் உண்மையை சொல்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா ஜட்ஜம்மா என் வாதத்தை ஏத்துக்காம ஒருதலை பட்சமா கொடுத்ததுதான் இந்த விவாகரத்தை. யோரானா அவரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனா டிவோர்ஸ் ஆன பிறகுதான் நான் பிரெக்னண்டா இருக்கிறதே எனக்கும் என் கணவருக்கும் தெரிய வந்துச்சு. இப்போ எங்க குழந்தைக்காக நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ விரும்புறோம். என் குழந்தைக்கு ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு தடையா இருக்கிறது தவறுதல கொடுக்கப்பட்ட இந்த விவாகரத்தை தான். இந்த விவாகரத்தை தீர விசாரிச்சு அதை ரத்து செய்ய நீங்க உத்தரவிடணும். என் குழந்தைக்கு அப்பா கிடைக்கணும், அதுக்கொரு நல்ல எதிர்காலம் வேணும். தயவு செஞ்சு நான் கொடுத்த மனுவை ஏத்துக்கோங்க யுரோனா, ப்ளீஸ். சிக்கலான வழக்கு இது, அது போகட்டும். உங்க வாதத்தை நிரூபிக்க என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் நாங்க கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. அவர் கருத்தை தயவு செஞ்சு கேளுங்க யுரோனா. வாங்க புருஷோத்தமன், அது நீங்க தானா? வணக்கம் மேடம். சொல்லுங்க யுரோனர். லேகாவோட டைவர்ஸ் பேப்பர்ஸ் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், அதுல போடப்பட்டிருக்கிறது அவங்களோட கையெழுத்து கிடையாது. அது போலியா போடப்பட்டிருக்குன்னு தெளிவா தெரியுது.
அந்த கையெழுத்து வசுந்தரா என்ற நபருடைய கையெழுத்து தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் அவகாசம் வேணும் யுவர் ஆனர். சரி, ஒரு நாள் அவகாசம் தரேன். ஓகே மேடம். நாளைக்கு எனக்கு உங்ககிட்ட இருந்து எழுத்துப்பூர்வமான அறிக்கை வேணும். நிச்சயமா யுவர் ஆனர். நடவடிக்கை எடுக்கவும் நான் தயங்க மாட்டேன். உங்களை வக்கீல் தொழிலில் இருந்து டிபார் பண்ண வேண்டியும் வரலாம். உங்க தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுறேன். ஓகே, நீங்க போகலாம். தேங்க்ஸ் யுவர் ஆனர். வாங்க போலாம். என்ன மிஸ்டர் சபாபதி, ஒத்துக்கிட்டாரா இல்லையா? ஒத்துக்கிட்டார் யுவர் ஆனர். சார். மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோட தொழில் மேடம். அப்போ நாளைக்குள்ள இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணிடுறேன் மேடம். ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன் மேடம். ஏய் லேகா, கங்கிராட்ஸ். தேங்க் யூ சந்திரா. அக்கா வாழ்த்துக்கள். உங்க நல்ல மனசுக்கு பாருங்க, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்க. இன்னும் இல்ல பவானி, இது ஆரம்பம்தான். நாம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அதுல வசுந்தரா அம்மாவால என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தடங்கள் வருமோ அதெல்லாம் வராதுமா. அந்த ஜட்ஜ் அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்களை யாரும் ஏமாத்த முடியாது. நிச்சயம் நீதி ஜெயிக்கும். கண்டிப்பா நல்லது நடக்குமா. உங்க ஆசீர்வாதம் தான்ப்பா. சரி, அப்ப நான் கிளம்புறமா. லேகா, கையெழுத்து ஆதாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கேஸுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா என்ன பண்ண போறோம்? நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சந்திரா. நமக்கு அடுத்தன அந்த அட்வொகேட் பாபு, அவர் மட்டும் அப்ரூவரா மாறினா அதுதான் நம்ம கேஸ்க்கு ரொம்ப பலமா இருக்கும். அதுக்காக தானே அவரை கடத்தி வச்சிருக்கோம். எப்படியாவது அவரை அப்ரூவரா மாத்திடலாம். நிச்சயமா அவர் மாறிடுவார் பாரு. கேக்க நல்லதான் இருக்கு. ஆனா அவரு அப்ரூவரா மாறுவாரா? சரி வா, அவர்கிட்ட நேரடியா போய் பேசி பாத்துடலாம். அக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி பவானி, நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். சரிக்கா, நான் வரேன். பாத்து. சரி வா. யாரா நீங்க? நான் கேக்குறேன், சொல்லுங்கடா. ஏய், நீங்க தேவையில்லாத வேலை பண்ணிருக்கீங்க. மரியாதைய சொல்றேன், கட்ட ஊத்து விட்டுருங்க. கட்ட ஊத்து விடுங்கடா. நான் யாருன்னு தெரியாம இந்த வேலையை பண்ணிருக்கீங்க. பெரிய அளவுல மாட்ட போறீங்க பாருங்க. சார், அவங்க வராங்க. மாட்ட ஊத்து விடுங்கடா. வாங்க மேடம், வாங்க மேடம். நீங்க வருவீங்கன்னு இப்பதான் ஏசி மேடம் போன் பண்ணாங்க. வக்கீல் சார் எப்படி இருக்காரு? ஒன்னு முதல்ல மிரட்டினாரு, ஆனா நாங்க மசியல. அப்புறம் எங்களுக்கே லஞ்சம் குடுக்கறதா பேரம் பேசுறாரு. அவரோட புத்திய காட்டுறாரா? இப்பதான் கொஞ்சம் பயந்துருக்காரு மேடம். இவர்கிட்ட நிறைய பிளாக் மணி, இல்லீகல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் எவ்வளவு வேணாலும் குடுக்கறேன்னு ஆசை காட்டினாரு மேடம். எல்லாம் என் மாம் கொடுத்தது. சரி, இவர் அடிச்சிங்களா? இல்ல மேடம், ஏசி மேடம் இவர் மேல கை வைக்க கூடாது. இவர் வக்கீல், மரியாதையா நடத்தணும்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்காங்க மேடம். சரி, அவர் ஃபேஸ் காட்டுங்க சார். ஓகே மேடம். ஏய், நீங்க சந்திராவும் லேகாவும் தானே? நீங்க தான் என்ன கடத்தணுதா? நான் யாருன்னு தெரியல. ஏய், எதுக்காக என்ன கடத்துனீங்க? இந்த விஷயம் மட்டும் வசுந்தரா மேடத்துக்கு தெரிஞ்சது, உங்களை சும்மா விட மாட்டாங்க. இது பாருங்க, சும்மா கத்தி கத்தி எனர்ஜிய வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. வசுந்தரா அம்மாவோட பினாமி தானே நீங்க? அவங்க சதி வேலைக்கெல்லாம் எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு பிளாக் மணி அண்ட் இல்லீகல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, அந்த டீடைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை தப்பிக்க விட போலீஸ்க்கு லஞ்சம் கொடுக்கறீங்களா? அவங்க நினைச்சா உங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடிச்சு பல்ல அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. நான் ஹார்ட் பேஷண்ட் மேடம். உங்களுக்கு என்ன வேணாலும் பண்றேன் மேடம். என்ன அடிக்க வேணாலும் சொல்லுங்க மேடம். இது பாருங்க மேடம், என்ன வேணும் மேடம்? இங்க பாருங்க சார்,
எனக்கும் சபரிக்கும் நடந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல நான் கையெழுத்து போடல. என் கையெழுத்த என் மாம் ஃபோர்ஜரியா போட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க உடந்தையா இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க. இது நான் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். கோர்ட்டை ஏமாத்தினதுக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். உங்களால வக்கீல் தொழிலே செய்ய முடியாம உங்களோட வக்கீல் லைசென்ஸே கேன்சல் ஆகும். அதனால ஒழுங்கா எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க, புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க, அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். எப்படி? நான் இந்த டிவோர்ஸ் கேஸ் ரிவோக் பண்ணி அந்த தீர்ப்ப கேன்சல் பண்றதுக்காக இப்ப கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கேன். நீங்க எனக்காக கோர்ட்ல அப்ரூவரா மாறணும். வசுந்தரா அம்மா என் விஷயத்துல செஞ்ச தில்லுமுள்ள கோர்ட்ல சொல்லணும். ஐயோ, அது மட்டும் வேண்டாம் மேடம். ஏ, அப்ப கோர்ட் தண்டனை கொடுத்தா பரவாயில்லையா? கோர்ட் தண்டனை கூட நான் ஏத்துக்குவேன் மேடம், ஆனா அந்த வசுந்தரா அம்மா கிட்ட இருந்து என்ன யாராலையும் காப்பாத்த முடியாது. கோர்ட் எனக்கு 3 மாசமோ இல்ல 6 மாசமோ தான் தண்டனை கொடுக்கும். என் லைசன்ஸ கூட கேன்சல் பண்ணும். ஆனா வசுந்தரா அம்மா என் குடும்பத்தோட கொளுத்திடுவாங்க மேடம். இங்க பாருங்க சார், உங்களை நாங்க காப்பாத்துறோம், பாதுகாப்பு கொடுக்க ஏற்பாடு செய்யறோம், 10 லட்சம் ரூபாய் பணமும் தரோம். யா மேடம், அந்த அம்மாவுக்கு எதிராக சாட்சி சொன்னா உயிரே போயிரும் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க என்னடா பணத்தை கட்டுறீங்க? எங்கிட்ட இல்லாத பணம் அம்மா, உங்களுக்கு எவ்வளவுமா பணம் வேணும்? நான் தர்றோமா உங்களுக்கு? என்ன விட்டுருக்கம்மா? இந்த பாருங்க சார், உங்களுக்கு வேற வழி இல்ல, நீங்க அப்ரூவரா மாறி உதவி பண்ணிதான் ஆகணும். இது ஒரு பொண்ணோட லைஃப் பிரச்சனை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒத்துக்கல என்னமா பண்ணுவீங்க? உங்களால என்ன கொல்ல முடியாது. ஆனா வசுந்தரா அம்மா அப்படி இல்ல, அவங்களுக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க முடியாது. இங்க பாருங்க, உங்களுக்கு நாங்க 1 மணி நேரம் டைம் குடுக்குறோம், யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க என்ன டைம் கொடுத்தாலும் என்னோட முடிவு இதுதான், நான் அப்ரூவரா மாற மாட்டேன். சார், நான் ஒரு குழந்தைக்கு அம்மா, அந்த குழந்தைக்கு அப்பா சபரி, என் குழந்தைக்கு அப்பா வேணும் சார். அதுக்காக தான் நான் டிவோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ரிவோக் பண்ணி பிட்டிஷன் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்கு அப்பா வேணுங்கிற ஒரு மனிதாபிமான அடிப்படையில எனக்கு உதவி பண்ணுங்க சார், பிளீஸ். என் நிலைமை அதை விட மோசமா இருக்குமா? நான் அப்ரூவர் ஆக முடியாதுமா? என்ன மன்னிச்சிருக்க பிளீஸ். ஃபேஸ் கவர் பண்ணுங்க. ஐயோ, என்ன பண்ண போறீங்க? எனக்கு பசிக்குது, பசிக்குது. இங்க இருங்க, சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. ஓகே மேடம். லேகா வா போலாம். என்னையா சாப்பிடுற சொல்லு. எது வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவேன், ரொம்ப பசிக்குது. அவன் ஒத்து வருவானே எனக்கு தோணல. எனக்கும் ஒன்னும் புரியல, இந்த ஆளு அடிச்சு உதச்சு ஒத்துக்க வைக்கலாம், ஆனா நம்ம கிரிமினல்ஸ் இல்லையே, மனிதாபிமான அடிப்படையிலயும் நான் கெஞ்சி பார்த்தாச்சு, ஒத்துக்க மாட்டேங்கிறாரே. லேகா, சந்திரகாந்தா மேடம் கிட்ட கேட்டு பாப்போம். என்ன சந்திரா, வக்கீல் பாபு என்ன சொல்றாரு, அப்ரூவராக ஒத்துக்கிட்டாரா? ஒன்னும் இல்ல மேடம். நாங்க எவ்வளவு பேசியும் அவர் ஒத்துக்கல, வசுந்தரமா அவரை கொன்னுடுவாங்கன்னு ரொம்ப பயப்படுறாரு. சரி, நாம எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம், வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சு பார்க்கலாம். ஓகே மேடம். ஓகே, ஆல் ரைட். என்ன சொல்றாங்க? அவசரப்பட வேண்டாம், வேற ஏதாவது யோசிக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம எப்படி எல்லாமே முயற்சி பண்ணோம், ஆனா தோத்துட்டோம். என் குழந்தைக்கு அப்பா கிடைக்க கூடாதுன்னு அதோட தலையெழுத்து போல. ஏய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, கோர்ட் வரைக்கும் போயாச்சு, இப்பதான் நம்ம தைரியமா இருக்கணும். முடியல சந்திரா, நான் போராடி போராடி சோர்ந்து போயிட்டேன், இனிமே சபரி எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு தோணுது. ஏய்,
நீ ஒரு அட்வகேட் தானே, மத்தவங்க பிரச்சனைய நீ எவ்வளவு தைரியமா டீல் பண்ணுவ, ஆனா உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா இப்படிதான் சோந்து போயிடுவியா? இங்க பாரு, நம்பிக்கையோட இரு. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், சபரிய உன் கூட சேர்த்து வைப்பேன். உன்னோட குழந்தைக்கு நிரந்தரமா சபரி கிடைப்பாரு. இது சந்திராவோட சத்தியம். சரி வா வா. நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? நான் சொல்றது உனக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். சரண்யா, உனக்கு எதிரா ஒரு பெரிய சதியை நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.